ஹலோ காய்ஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்னி டைரக்ஷனல் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஃப்ளைட்டு, அதாவது உள்ளே ஓட்டக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஓட்டக்கூடாது, வெளியே தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டு வந்து இண்டிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கம்பெனி பேட்டரி, லியான் பேட்டரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ப்ரொடெக்ஷன், கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேர் வந்து BR6608 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஆர் மாடலு, அப்டேட்டட் வெர்ஷனு. நான் நினைக்கிறேன் இது ஒரு 2.0 வெர்ஷனாக கூட இருக்கலாம். ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு, லைட்டிங் கண்ட்ரோலு, இதெல்லாமே இருக்குது. பாருங்கள், நான் சொன்னது எல்லாமே இங்கே இருக்குது. லியான் பேட்டரி, நைட்டில் வந்து லைட் இருக்கும். அப்புறம் வந்து உள்ளே ஒரு சார்ஜர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க திறந்து பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த ஹெலிகாப்டரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷனோடு ஓட்டுங்க. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னு நினைப்பீங்க, நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த பக்கம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு இப்போ திறந்து பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு நேரடியாக காட்டிகிட்டு இருக்கேன், லைவ் மாதிரி ஓடிட்டு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த மோட்ரு வீணாக போயிடுச்சுன்னா இன்னொரு மோட்ரு கிடைக்கிற மாதிரி ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மோட்டார்லேயே ஒயர் அட்டாச் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு ப்ராப்பல்லர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ராப்பல்லர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா புதுசு, அதனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேட்டரி போட்டிருக்கு. நான் தான் ஏற்கனவே போட்டேன். அதுக்கப்புறம் லைட் எரியுது, உங்களுக்கு இண்டிகேட் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பட்டன், இங்கே இதெல்லாம் பட்டன் தான். அதுக்கப்புறமா கடைசியாக அதோடய பேட்டரியை பற்றி பார்த்துடலாம், எத்தனை பேட்டரி போடணுன்னு. இந்த இடத்துல வந்து ஆண்டனா சுருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம், ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இதில் டைட் பண்ணுற மாதிரி, லூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சொன்னல ஆண்டனா, இந்த வருங்க ஆண்டனா வந்து எவ்வளோ விரியுதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஆண்டனா இதை வந்து நம்ம இந்த ரிமோட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம கழட்டி வச்சுக்குவோம். இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து வந்து உள்ளே பார்த்துடலாம். உள்ளே என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு நினச்சி இப்போ எக்ஸைட்டிங்காக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த ரிமோட்டை பற்றி பார்த்துடலாம். லைட்டிங் கண்ட்ரோலுக்கு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்கு, ஆன் ஆஃப் பட்டனா. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடு அண்ட் லோ ஸ்பீடு எல்லாமே வாங்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் ஒவ்வொரு இந்த ரிமோட்டில் இருக்க எல்லா பட்டனுக்குமே அது என்னென்ன என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. 14 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த ஹெலிகாப்டர் ஓட்டணும். நான் திருப்பி சொல்கிறேன், சின்ன பசங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவர்லேருந்து இதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது உள்ளே என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ரெட் கலர் ஹெலிகாப்டரு. இது கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது, ரெட் கலரு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட்லாம் இண்டிகேட் ஆகும், ஒயர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நாங்கள் இது வரையும் இதை ட்ரை பண்ணி பார்த்தது கூட கிடையாது. நாங்கள் இப்போ வச்சுட்டு வீடியோக்காக பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் வச்சுருவோம்.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் போட்டோன்னா இதில் ஆன் ஆஃப் பட்டன் போட்டோன்னா லைட் தெரியுது, சார்ஜு உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட் இண்டிகேட் ஆகுது. இந்த லைட் வந்து நல்லா சொன்னாங்களே லைட்டிங் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த லைட்டிங் கண்ட்ரோல் தான். இப்போ வந்து இதோட ஃப்ளையிங் விங்கெலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு மோட்டார் கொடுத்துருக்காங்க, இந்த மிஷின்குள்ளே வந்து ரெண்டு மோட்டார் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ரெண்டு மோட்டார் கொடுத்துருக்காங்க. விங் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏ இது வந்து ஏவா இது வந்து பியா, இந்த ரெண்டு விங்குமே நல்லா தான் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் சொன்னாங்க, அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இது ஆண்டனா ஒயர்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ஒயர் பிரிஞ்சிருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க, மினி மோட்டார் கொடுத்துருக்காங்க. அந்த மினி மோட்டாரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்பல்லர் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்பல்லரை பாருங்கள் நல்லா சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்தோன்னா மோட்டாரு அந்த லைட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, உள்ள ஒயரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பேட்டரி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து சார்ஜ் எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன், இருங்க. இதுதான் இந்த டப்பாவில் கொடுத்த சார்ஜரு, இந்த சார்ஜரை வந்து எப்படி பண்ணணுன்னு நான் இப்போ சொல்கிறேன். சார்ஜரில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதா? கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் நான் இப்போ போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல தான் சார்ஜர் போடுற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொருக போகிறேன், உங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த இடத்துல இருக்குது, இப்போ நான் சொருக போகிறேன். இப்போ நான் சொருவிட்டேன், அந்த ஒயர் மதர் போர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சார்ஜர் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் வந்து எரியும். இந்த சார்ஜரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சார்ஜர் லைட் நல்லாவே கிளியராகவே எரியும். ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும். இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரில, இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறோம், அதை பாருங்கள். இந்த மாதிரி டாய்ஸ், இந்த மாதிரி பல டைல்ஸ் அன்பாக்சிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் குழந்தைங்க இருக்க வீட்டுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் வந்து ஃபன்னுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ப்ராப்பலர் வந்து மோட்டரும் ஓடுதா அப்படி இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக பேட்டரி வச்சு செக் பண்ணுறோம். இப்போ ஓடுதா இல்லையான்னு பார்த்துருவோம். நல்லா கண்டிஷனில் ஓடுது, இப்போ நல்லா ஒர்க் பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வாங்கலாம். பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். என் சேனலில் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து காட்டுறோன்னு சொன்னால் எத்தனை பேட்டரி, அதில் வந்து எத்தனை நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த இதில் வந்து விக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விக்டர் எக்ஸீட் சைக்ளோன் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் போட்டுங்க.